இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து லாசாரா அவர்களுடைய ஐயான்னு ஒரு சிறுகதை. எப்பயுமே லாசாராவோட கதைகளை பார்க்கும்போது இந்திய கலாச்சார குடும்பங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது ஒரு ஆவணம் மாதிரியே யோசிக்கலாம். ஏன்னா இப்படிலாம் ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது, இப்படிலாம் மனுஷா இருந்தா, இப்படிலாம் ஒரு கிராமங்களில் இப்படிலாம் வழக்கங்கள் இருந்தது அப்படின்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நடைமுறை உலகத்தில் இதெல்லாம் சாத்தியமா, இப்படிலாம் இருந்தாங்களா, இப்படிப்பட்ட மனுஷாலாம் இருக்காளா தெரியாது. ஆனால் இந்த கதைகளை படிக்கும்போது இதெல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு தோணும். அப்போ பணங்காசு பெருசாக கிடையாது, ஆனால் மனுஷா மேலே ஒருத்தருக்கொத்தர் இருந்த ஈரம் வந்து நல்லா தெரியும் இவரோட கதைகளில். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஐயா என் பெரிய தாத்தா, என் பாட்டனாருக்கு தமையனார், ஐயாதுரை ஐயாதுரை ஐயா ஊருக்கே ஐயா, நாங்களும் உட்பட தான். ஐயாதுரைங்கிறது இவரோட கதை சொல்கிறவரோட தாத்தாவோட கூட பிறந்தவர். அவர் பேர் ஐயாதுரைன்னு பேர், ஆனால் எல்லோரும் சுருக்கமாக ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஒரே ஒரு தடவை அவரை வந்து பெரிய தாத்தா அப்படின்னு ஒரு முறை வச்சு கூப்பிட்டுறதுக்கு பலார்னு அரைஞ்சுட்டார். இவரோட தாத்தா வந்து ஒரு பெரிய தமிழ் பண்டிதர். குடும்பத்திலேயே சம்பாதிக்கிற ஒரே ஆள் வந்து அவங்க தாத்தா தான். அதாவது சம்பாதிச்சு அந்த குடும்பம் பெரிய கூட்டு குடும்பத்தில் எல்லாருக்கும், அவரோட குழந்தைகள், மனைவி, அதுக்கப்புறம் வந்து அவரோட கூட பிறந்தவங்க, அப்புறம் இந்த ஐயா, எல்லாருக்கும் அவர் தான் சாப்பாடு போட்டுருந்தார். பெரிய குடும்பம் அது. அது மட்டும் இல்லை, அந்த நாளில் வரப்போகிறவா நிறைய அவங்க வீட்டில், அவங்க வீடே ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குமா. ஒரு 15 வயசில் இவங்க தாத்தாவுக்கு ஒரு கனவு வந்ததான். அந்த கனவில் வந்து பிள்ளையார் வந்து அவர் வாயில் வந்து ஒரு கற்கண்டை போடுற மாதிரி ஒரு கனவு. அன்னிலிருந்து அவங்க தாத்தா வந்து பாட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டார். எல்லா பாட்டும் ரொம்ப அவங்க குலதெய்வத்து மேலே அப்படியே உருகி உருகி அழகான ஸ்தோத்திர பாடல்கள். அந்த பாட்டில் எல்லாம் கெஞ்சல்கள் இருக்கும், கொஞ்சல்கள் இருக்கும், மிஞ்சல்கள் இருக்கும், அதட்டல் இருக்கும், அலுப்பு இருக்கும். அந்த அவ்வளோ அழகாக இருக்கும். குடும்பத்தில் எவ்வளவோ நல்லது கெட்டது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், அவ விமோச்சனமும் அவ தான் அப்படிங்கிற அர்த்தம் பட அந்த பாடல்கள்லாம் இருக்குமா. அப்போ வந்து அவர் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக அவர் சாகிற வரைக்கும் அவர் எழுதின கவிதை எல்லாத்தையும் மணிமணியாக பொடி எழுத்தில் ஒரு பெரிய நோட்டு புஸ்தகத்தில் அழகாக எழுதி வச்சுருந்தாராம். அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் அவங்க சந்ததியர்கள் எல்லாருமே வந்து அந்த புஸ்தகத்தை பத்திரமா சாமி ரூமில் வச்சு தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றின்னு சொன்னாங்க. ஆனால் போக போக தலைமுறையும் குத்தம் சொல்ல முடியாது. அந்த நோட்டே ரொம்ப, அந்த பேப்பர்லாம் ரொம்ப வீணாக போய் அப்படியே பொடி பொடியாக ஆகி அந்த மாதிரி ஆயிடுத்து. ஒரு நாள் கிணத்தடியில் பையன் ஏதோ ஒரு பேப்பரில் பல்பொடியை போடுறான், பார்த்தா இந்த அவங்க தாத்தா கவிதையிலேருந்து கீழே விழுந்த பேப்பர் அதில் எழுதியிருக்கு. இவர் எடுத்து பார்க்குறார், அவள் என்ன தாராமல் இருப்பாளோ, அவள் என்ன சத்தியம் மறந்தவளா அப்படின்னு ரெண்டு வரி அப்படியே அவருக்கு அழுகியே வந்துடுத்து. தன்னோட தாத்தா இப்போ சொல்கிறவரோட பேனை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான்னா அப்போ அந்த தாத்தானா எந்த காலம் முன்னாடி. அதை பார்த்தோன்னே இவருக்கு துக்கமாக இருக்குது. எதுவும் வயசாக வயசாக எல்லாருக்கும் அவரோ அவளோட பால்ய பருவம், அவாவா அப்பா அம்மா, அவாவா கூட பிறந்தவா, அவளோட தாத்தா பாட்டி நினைவுகள் ஜாஸ்தி வரும் போல இருக்குது. அது மாதிரி இவருக்கு அவள் தாத்தாவை நினச்சி பல விஷயங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. இவங்க இவர் சொல்லுவார், எங்கள் அப்பா அந்த நாளில் சொல்லுவா, நாங்கள் வந்து நிறையா நாள் சாப்பிட்டதே இல்லைடா, ஒரு நாள் கூட அதாவது அன்னன்னைக்கு சாப்பாடு வந்தால் தான் உண்டு, அது கூட எங்கள் அரிசி மண்டிக்காரி வந்து மனசு வச்சு அரிசிக்கு காசு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு பணம் அரிசி கொடுத்தாதான் உண்டு, இல்லாட்டி நாங்கள் எல்லோரும் பட்டினி கிடந்திருக்கோம், பல நாள் பட்டினி கிடந்திருக்கோம். பெரியவங்கள்லாம் வந்து திண்ணையில் உட்காந்து பழைய கதையை பேசிட்டு பட்டினியை பொறுத்துப்பாங்க, நாங்கள்லாம் சின்ன பசங்க அங்கங்கே படுத்து தூங்கிடுவோம். என்னதான் பசியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் அந்த ஒரு கம்பீரம் இருந்தது அந்த காலத்தில். அவங்க பாட்டனார் வந்து, அதாவது இவங்க தாத்தா வந்து பார்க்க ஒசரமாக நெட்டையாக அப்படியே தீப்பழம்பா அவ்வளோ செக்கச்சவேர்னு இருப்பாராம், அழகாக உடுத்திப்பாராம். ஏழையாக இருந்தால் கூட நீட்டாக உடுத்திக்கிறது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்திருக்கார் அவர். அப்படி போகும்போது எல்லாரும் வாத்தியார்னு ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அவங்க மனைவி அவங்கள தான் மண்ணின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு மூத்த அவங்க ஒய்ஃபு ரொம்ப நல்ல மனுஷி, நல்ல கருப்பு. அதே ஐயான்னு சொல்கிற அந்த இன்னொரு தாத்தா, அந்த தாத்தாவோட பிரதர், நல்ல சந்தன நிறம். அவங்க குடும்பத்திலே எல்லாருக்குமே வந்து நல்ல நிறம்.
அவள் கூட்டமே வெள்ளக்கார கூட்டம்னா அகம்பாவம் பிடிச்ச கூட்டம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம். அதுவும் கோவிலில் அந்த ஊர் கோவில் குலதெய்வம் கோவில் அவங்க வீட்டு குலதெய்வம் கோவில் வந்து அவங்க குடும்ப சொத்து மாதிரி. அம்மன் சன்னதினா அவளுக்கு குத்தகையா அப்படின்னு எல்லாரும் கேட்பாளாம். ஏன்னா குருக்கள் கூட யாராவது யார் அன்னைக்கு இதை முதல் தீர்த்தக்காராளோ அவளை கூட விட்டுட்டு இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே. அது மட்டும் இல்லை மண்டபப்படிக்கு எல்லாரும் காசு கட்டியிருப்பாங்க. அவங்களாம் இருந்தால் கூட இவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு கோவிலில் ரொம்ப பெரிய பங்கு இருந்தது. எல்லாரும் ஊரே அவங்க வீட்டை ரொம்ப மதித்தது. ஆனால் இந்த ஐயா எப்படி இருப்பார்னா, எப்படி இவங்க தாத்தா டீக்கா ட்ரெஸ் பண்ணி பளிச்சுன்னு இருப்பாரோ, தமிழ் வாத்தியாராக உத்தியோகம் பண்ணியிருந்தாரோ, நிறைய கவிதை எழுதுவாரோ, அவர் ஒரு பக்கம் இருக்க, அவரோட தம்பியான அந்த ஐயாதுரைங்கிற ஐயா அவர் வந்து குளிக்கவே மாட்டார். அவர் குளிக்கிறதுனா பிடிக்காது, ஒரே அழுக்கு, சட தலை, பொடி போடுற பழக்கம் வேறு அவருக்கு ஜாஸ்தி. 20 வயசுலேயே அவர் கல்யாணம் பண்ணி அவரோட மனைவி வந்து தலை பிரசவத்தில் இறந்து போயிட்டா. அவரோட குழந்தையும் தக்கலை, அதுவும் இறந்து போச்சு. அதிலிருந்து யார் யார் என்னெல்லாமோ சொல்லிக்கோட்ட அவர் 2வது கல்யாணம்லாம் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டார். அவரை யாரும் ஒரு குத்தம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துட்டார். இவரோட யார் கதை சொல்கிறாரோ அவரோட பாட்டி, அதாவது பெரியவரோட வைஃப், அவங்க தான் மன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மன்னி. மத்தியானம் வேளையில் திடீர்னு சமையலறையில் ஏதோ கொடக்கொடான்னு சத்தம் கேட்குறோம், எலி உருள்றதா அப்படின்னு போய் பார்க்க போனால் இந்த ஐயா வந்து என்னத்தையோ எடுத்து சாப்பிட்டுருப்பார். ஐயோ நாளைக்கு உங்கள் அம்மா தவசம் வெள்ளம் கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுக்காதீங்கோ அப்படின்னா ஐயா வந்து மண்ணியை பார்த்தோன்னே அந்த குடத்தோடு தூக்கின்னு போயிடுவாராம் அந்த வெள்ளத்தை. அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தித்திப்பெல்லாம் பிடிக்காது, பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடுவாராம். எல்லா பசங்களும் அவரை துரத்துமா. திரும்பி வந்தால் மன்னிக்கு அழுகையும் துக்கமாக இருக்குமா இப்படி பண்ணுறாரே அப்படின்ட்டு. ஆனால் தவச தண்ணிக்கு மொதல் நான் வந்து அந்த பானையை திறந்து பார்த்தா அவ்வளோ வெள்ளம் புதுசாக இருக்குமா, எப்படி வந்தது, யார் என்ன பண்ணால், ஏதாவது பிள்ளி சூன்யமா, ஐயா ஐயான்னு கத்துவாளாம். ஆனால் இந்த ஐயா வந்து பேசாமல் அந்த கூடத்தில் காலை குந்தலிட்டு உட்காந்துட்டு தரையில் என்னத்தையோ சுட்டு விரலால் எழுதின்னு இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் திரு திருன்னு முழிப்பார், ஏதோ ஒரு திருட்டு மொழி அவருக்கு. இவர் தான் இவர் என்ன பண்ணுறார், என்ன ஆச்சு, எப்படி இவ்வளோ வெள்ளம் வந்தது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வீட்டில் அப்படியே செல் அவர் ஏதாவது ஒன்றுத்தில் கை வச்சா அந்த இடத்துல பெருகும். அதே மாதிரி ஊரா வீட்டு மரத்தில் ஏறி இளநீர் எடுத்து குடிப்பாராம். அந்த அவர் பாட்டுக்கு ஏறுவார், எடுத்து குடிப்பார். அந்த அந்த நிலத்து காரம் வந்து என்னடா எங்கள் மரத்தில் ஏறி இளநீ படித்த அப்படின்னா இவர் இறங்கி வந்து மிரட்டுவார். அவர் என்ன தைரியம் உனக்கு, என்னமோ அடிக்கிற மாதிரி பார்க்குறியே, உங்கள் அப்பங்காலத்தில் உங்கள் அப்பா நான் வந்து இளநீக்கு குடிக்கணும்னு நினச்சா அவன் வந்து இளநியை பறித்து கையில் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த கத்தியை வச்சு நிற்பானான் எத்தனை இளநீ குடிக்கணும்னு. நீ என்னடா மிரட்டுற, இங்கே பாரு இது உங்கள் அப்பன் கொடுத்த கத்தி தான், நான் அவன் ஞாபகார்த்தமாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அவன் யார் மிரட்ட வந்தானோ அவன் சொல்லுவான், ஏன் ஜாமி என் சொத்துக்கு உனக்கு கணக்கு காட்டணுமா, என்ன என்னப்போ இப்படி மிரட்டுறியே, ஐயா வீடுன்னு பார்க்குறேன், வாத்தியார் வீடு தமிழ் ஐயா வீடுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவானா. இல்லாட்டி அப்படிம்மானான், இல்லாட்டி என்னடா பண்ணுவ, போலீஸ் பிடிச்சி கொடுப்பியா, ஒன்னா உனக்கு என்ன தைரியம், பார்த்துடலாம், என்னை போலீஸ் இழுத்துன்னு போகிறதே உங்கள் குடும்பமாக நின்று வேடிக்கை பார்ப்பீங்களா, இந்த இளநீருக்கு நீ தண்ணி விட்டேன்னா நான் ஒரு நாள் வாய் கொப்பளிச்சிருக்க மாட்டேனா இந்த இடத்துல அப்படின்லாம் அவர் பாட்டுக்கு திட்டுவார். யாருமே வந்து அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, இவர் அவர் இல்லாமையும் யாருனாலும் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு குணம். அவர் எரும மாட்டுக்கு பிரசவம் பார்ப்பார், கட்டில் கயிறு கட்டில் பின்னுவர், ஒரு காரியம் பண்ணால் அதில் அவ்வளோ ஒரு நேர்த்தி இருக்கும், ஓலக்கூரை வெய்வர், இடுப்பில் எப்பயும் வாழப்பட்ட கத்தி ஒன்று வச்சுட்டு இருப்பார். கோலம் போட்டால் ஏதோ ஒரு பொம்மநாட்டி கோலம் போட்ட மாதிரி இன்றைக்கி பூரா பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா வேலைக்கும் எடுபடி வேலைக்கும் எல்லாரும் அந்த ஊரில் அந்த ஐயாவை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ஐயாவை நம்ப முடியாது, இஷ்டம் இருந்தால் தான் வேலை பண்ணுவார், எல்லாருமே இஷ்டம் இல்லைனா சுத்தமாக வேலை பண்ண மாட்டார். படிப்பு வாசனையும் கிடையவே கிடையாது, எதுக்குமே உருப்படியாக உதவாத ஐயாங்கிற மாதிரி தான் அவருக்கு என்ன தோன்றதோ அதுபடி இருப்பார். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வருவார், இடுப்பில் வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டின்னு வருவார். வந்து அவன் இருக்கானா அப்படின்னு கேட்பார், அதாவது அவரோட சகோதரன் இருக்காரா அப்படின்னு கேட்பார். இல்லைன்னா அப்படியே அந்த வேஷ்டியை கீழே உதறுவார், அத்தனை பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கும். உடனே மண்ணி இது வானொலியை போடு அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடகடன்னு காயை திருத்தி கொடுப்பார். அந்த அன்றைக்கி சமையல் ஆகும், அந்த எல்லாருக்கும் போடுவாங்க, அவ்வளோ வெண்ணையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் காயோ கத்திரிக்காய் குழம்போ. அந்த வீடே அன்றைக்கி நல்லா சாப்பிடும். ஏன்னா எப்போ பார் பட்னி கிடக்கிற வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ரொம்ப நல்ல சமையல் இருந்தால் எல்லோரும் அப்படி சாப்பாங்க. மண்ணியோட கைப்பக்குவமும் அப்படி
பெருசாக பருப்போ அந்த குழம்புல வந்து நிறையா சாமான்லாம் இருக்காது, ஆனால் அவங்க கைப்பட்டு அந்த காய் வெந்து அது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் தேவாமிர்தம் தேவாமிர்தம்னு சாப்பிட்ருவாங்க. அந்த வீட்டில் ஒரு அத்தை பாட்டி இருந்தாங்க, அதாவது இந்த ஐயாவுக்கும் இந்த பெரிய தமிழ் ஐயாவுக்கும் ஒரு சகோதரி பாட்டி. அந்த பாட்டி காலை நீட்டின்னு மெதுவாக சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு எல்லாமே அரை மணி நேரத்தில் காலியாகிடும் அந்த வீட்டில். அப்புறம் எல்லாரும் அந்தந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு காலம். இந்த ஐயாவுக்கு திடீர்னு ஒரு நாள் வேலை கிடைக்கிறது. என்னென்னா அந்த ஊரில் எல்லோரும் இந்த ஐயா அப்படியே இருக்காரே, சரி ஒரு கொஞ்சம் காலத்துமாவது அவர் வேலையில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கோவில்லையே காவல் காக்கிற வேலை அவருக்கு கிடைக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கே கோவில் மேலே இருந்த அலாதி பக்தியும் அவளுக்கு இருந்த மதிப்பும் அந்த தர்மகத்தை எல்லாருமே யோசிக்கிறா, சரி இவருக்கு ஒரு இதை கொடுத்தா என்ன, வேலை கொடுத்தா என்ன. ஏன்னா தமிழ் ஐயா தினமும் அம்பாளை பள்ளி அறையில் கொண்டு போய் விட்டுட்டு பாடல் தன்னை எழுதிய பாடல்லாம் பாடி வெண்கல குரலில் அப்படி பாடி அப்புறம்தான் ராத்திரி வந்து வீட்டில் சாப்பிடுவார். ஆனால் இந்த மனுஷன் ஐயாதோர் அப்படி உதவாக்கறையாக இருக்காரே, எத்தனை நாள் கழிச்சாச்சு இப்படியே. ஏதோ கொஞ்சம் வேலைக்கு போய் அவருக்கு கையில் ஒரு காசு வந்தால் ஒரு திருப்தியாக இருக்குமே, அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை பண்ணின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு காவல் பண்ணுற வேலை கொடுக்குறான். இவர் ஏன்னா ஐயாதுரை ஐயாவுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது யாரோ சிநேகிதாலாம் சினிமா போகிறான்னு இவரையும் கூட்டின்னு போனால் பார்த்துட்டு வரும்போது வர வழியில் பாம்பு காலை கொத்தினா கூட பாம்பு தூக்கி எறிவர். அந்த விஷம் எல்லாம் அவரை ஒன்றுமே பண்ணினதில்லை. அந்த மாதிரி அதாவது அவர் சொல்கிறார், எனக்கு என்னோடய தாத்தா எனக்கே பேரம் வந்தாச்சு, இன்னும் எங்கள் தாத்தா ஐயா கதையை சொல்லணுன்னா இன்றைக்கி மூரா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஆச்சரியமான மனுஷன் அவர். அது தவிர அந்த கோவிலில் அவர் வேலை சேர்ந்த உடனே தலையெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் குளித்து நீட்டாக உடுத்தினா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அப்போ தான் ஐயாதுரை ஆனார் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாயிட்டார். அங்கே வந்து கோவிலில் தினப்படி அங்கே நைவேத்தியத்துக்கு கொடுக்குற பிரசாதம் அவருக்கு கிடச்சிது, தட்டில் விழ சில்லற கிடச்சிது. அதை தவிர சம்பளம் வந்து இவர் கையில் கொடுக்காம நேராக அவங்க வீட்டு அந்த தமிழ் ஐயாவோட மனைவி மன்னி அவங்க கையிலேயே கொடுத்துருவாங்களாம் கோவில் தர்மகத்தா. ஐயாதுரைக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், அது என்கிட்ட காசு இருந்து என்ன பண்ண போகிறேன், அப்படி இருந்த காலம் உண்டு, அப்படி மனுஷாக இருந்த காலம் உண்டு, அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அவள் தான் குடும்பஸ்தா அவளுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு இருப்பாள். அதே மாதிரி அங்கே கிடைக்கிற பிரசாதத்தை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதனால் அங்கே பிரசாதம் கிடைக்க கிடைக்க இந்நாளே மாதிரி விரைச்சி போன சாதம் கிடையாது, நல்லா தாராளமாக தாளித்து தயிர் விட்டு அந்த தத்யோனம்லாம் பிரசாதம் பண்ணினா ரொம்ப நெகிழ்வாக நல்லாயிருக்கும். அதை குடும்பமே சாப்பிட்டது. அதை சாப்பிட சாப்பிட இவாளுக்கெலாம் வந்து ஏன் ஒரு பஞ்சாமிர்தம் இருந்தால் நல்லா இருக்காதா, ஒரு பாயசம் இருந்தால் நல்லா இருக்காதான்னு கேட்குற அளவுக்கு, ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாதவாளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்தோன்னே இது இருந்தால் நல்லா இருக்குமே அதை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஐயா வந்து ஒரு வாய் தான் வாயில் போட்டுக்க மாட்டார், எல்லாமே குழந்தைகளுக்கு குடும்பத்துக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம்தான் ஆற்றுல வந்து சாப்பிடுவார். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த ஐயா டியூட்டி முடிஞ்சு வழக்கமான நேரத்துக்கு வீடு திரும்பலை. முதன்னா வெள்ளிக்கிழமை, எப்பயுமே வெள்ளிக்கிழமைன்னா அந்த கோவிலில் நிறைய வேலை இருக்கும். ஒரு அரை டசன் அபிஷேகங்கள், சஹஸ்ரநாமம், நைவேத்தியம், தனித்தனி அலங்காரம், ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் புனஸ்காரங்கள். அந்த ஐயர் வந்து அவர் தான் வைத்தியின்னு சொல்லிட்டு அவர் தான் தலைமை குருக்கள். எல்லா வேலையும் பண்ணிவிட்டும் எல்லாம் முடிஞ்சோடனே நகையெல்லாம் கலட்டி தர்மகர்த்தாட்ட கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு சாவி கொத்து அப்படியே வாழ்கிட்ட கொடுத்து என்னமோ பண்ணிக்கோங்கடா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லறையெல்லாம் அள்ளின்னு வரான். எல்லாம் சில்லறையெல்லாம் நாளைக்கு பங்கு போட்டு தரேன், நான் என்ன எடுத்துட்டு ஓடிட போயிடறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிடுவாரான். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஆனப்புறம் நேரம் ஆக ஆக அந்த அவர் வரவே இல்லை வீட்டுக்கு. ஐயா ஐயா எப்பயுமே எங்கே போகிறார் வரார் யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்னைக்கு அத்தை பாட்டிக்கு வயத்தில் ஒரே சங்கடமாக இருக்குது, என்னடா இவன் இன்றைக்கி வரலையே, என்னமோ மாதிரி யோசனையாக இருக்கே, எங்கேயாவது அம்பாள் நகை ஏதாவது கீழே கடந்து இவன் எடுத்து போலீஸில் கிலீஸில் மாட்டின்ட்டானா, இல்லாட்டி இந்நேரம் ஊரே கூடியிருக்குமே, என்ன ஆச்சோ என்ன ஆயிடுத்தோ இவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அன்றைக்கி பார்த்தா வரார், அப்போ தான் அந்த ஐயா உள்ளே வரார். ஐயோ இதோ வராண்டி ஐயா வராண்டி அப்படின்னு அத்தை கத்தரா. அவர் வந்து வர்ற நிலமையை பார்க்கும்போது குடிகார மாதிரி தள்ளாடி தள்ளாடி உள்ளே வரார். கூடத்தில் வந்து தொப்புன்னு விழறார், அப்படியே உடம்பே கட்டையாக போயிடுத்து. எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற வாழ்க்கெலாம் வெல வெளுத்து போச்சு. ஐயா உடல் முழுசும் அப்படியே காஞ்சது மாதிரி இருக்குது. அத்தை பாட்டி அவன் நாடியை பிடிச்சி பார்க்குறான். பாட்டி வந்து அந்த அத்தை பாட்டிக்கு நாடியில் பெரிய வித்தை இருந்தது. அந்த ஊர் வைத்தியர் விஸ்வநாதன் கூட சொல்லுவாராம்,
உங்கள் நான் பரம்பரை வைத்தியந்தான், ஆனால் லட்சுமி அம்மாவுக்கு எதிர நான் நாடி பிடிச்சி சொல்கிறதுக்கு எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ தகுதி கிடையாது. லட்சுமி அம்மா சொல்கிறது தான் நாடி இல்லைஜா சாஸ்திரத்தில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அத்தை முகம் வந்து அந்த ஐயாவோட நாடியை பார்த்து முகமே மாறி போச்சு. தேவதூது பேசுறதுடா அப்படிங்கிறாராம். அதை பார்த்த உடனே எழுதின்னு இருந்த தாத்தா அப்படியே பேனாவையும் நோட்டையும் போட்டுட்டு ஓடி வந்து ஐயா அப்போதே தன் தோளில் சாதிச்சுக்கிறார். சாய்ச்சிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறார். ஐயாவோட தலை அப்படியே தாத்தா தோளில் சாஞ்சிக்கிறது. அப்போ கூட இவர் சொல்கிறார், அப்போ கூட அந்த காட்சி என் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஒரு பக்கம் அத்தை காலை பிடிச்சின்னு இருக்கா, ஒரு பக்கம் ஐயாவோட தலையை வந்து இவர் மேலே தோல் மேலே சாய்ச்சின்னு இருக்கார். இப்போ கூட அந்த காட்சி கண்முன் தொண்டையில் தான் எழுகிறது. மூணும் ஒரே தொப்புள் குடி, மூவரும் ஒரே கொத்து, நாங்கள் கூட அப்புறம்தான், அந்த மட்டுக்கும் வேறு தான். வெறி பிடித்த கூட்டம், என்ன விரி, எல்லாரும் ஐயா என்ன நடந்தது நடந்ததுன்னு கேட்குறா. அவர் ஐயா எங்களை பார்த்து கொண்டே இருந்தாரேன்றி பார்வை எங்கள் மேல் இல்லை. 12,000 மைல்களுக்கு அப்பால் 18,000 வருடங்களுக்கு முன் எதன் மேலோ பதிந்தது வார்த்தைகள் அங்கிருந்து வந்தன. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஐயா என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்குறா, தண்ணி தெளித்து எல்லாம் கேட்குறா. ஐயா சொல்கிறார், அசந்து தூங்கிட்டேன், விடுக்குன்னு உதறிண்டு ஒரு முழிப்பு வந்தது. நேற்று ராத்திரி பூஜையெல்லாம் முடித்து குருக்கள் போனப்புறம் அந்த கோவிலே படுத்து தூங்கும்போது திடீர்னு ஒரு முழிப்பு வந்தது. எழுந்து பார்த்தா ஒரே இருட்டு, ஒரு அகல் மட்டும் ஒரு அழகாக எரிஞ்சுட்டு இருந்தது. எதிர யாரோ நிற்கிறா, அலறி புடிச்சுன்னு எழுந்தேன். எனக்கு வாயே அடைச்சி போச்சு, முகம் மூஞ்சி உருப்படியாக எதுவும் தெரியல, தெரியாமலேயும் இல்லை. ஏதோ நல்ல ஒரு திக்கு திக்குன்னு ஒரு மூக்குத்தி, அதை விட பெரிய கண்கள். எனக்கு கண்ணு கூசுறது, நெத்தியில் குங்குமம் சுடர் விடுறது, சிவப்பு பாவாடை நீல தாவணி. அப்படியே தாத்தாவோட கண் அப்படியே விரியறது. இது எங்கேயோ பார்த்துட்டு சொல்கிறார் என்ன நடந்ததுன்னு. பேச்சே மூச்சு மாதிரி வருது. நேற்று கடைசி அலங்காரம் மலைய கடை சபாபதி நாடா மண்டகப்படி, தோளில் பச்சை கிளி, தலையை சொகுசாக திரும்பி திரும்பி பார்த்துண்டு எங்களுக்கு எலும்பெல்லாம் உருகி அங்கங்கே கட்டி தட்டின்னு தொண்டையை ஒரே அமுக்கா அமுக்கி இறத்தின பாம்பு மாதிரி முழங்காலி இடிக்கிறது. அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அந்த பொண்ணு சிரிச்சுன்னு இருக்கா, ஒரு கையால் பின்னலை சுழட்டின்னு நிற்கிறா. சிரிப்பா கண்ணா எதன் ஒளி கூட, அப்பா என்ன கண்ணை பறிக்கிறது, கண்ணை இறுக்கி மூடிண்டு என்னை அழுத்துற பயத்தை ஒரு வழியாக உதறிண்டு எழுந்திருந்தேன். ஹத் என்ன எட்ட ஓட எப்படி உள்ளே வந்த, உறக்க சிரிச்சுட்டே பின்னலை சுழட்டிண்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஓடி போயிட்டான். அந்த சிரிப்பு அப்படியே காதை முடிக்கிறார். மரண அடிப்பட்ட விலங்கு மாதிரி ஐயா அப்படியே அலறார். தாத்தாவுக்கு, தமிழ் தாத்தாவுக்கு முகம் என்னமோ மாதிரி ஆயிடுது. ஐயாவோட முகுதுகளையும் முகத்தையும் பலார் பலார்னு அறையிறார். ஐயோ பாவி, ஜன்மேது ஜென்மமாக காத்துன்றவளாக்கும், கிடைக்காத பேருக்கு உனக்கு கிடைச்சதே, எத்தனை பேர் ஜென்மம் ஜென்மமாக காத்துன்ருக்கா இந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்கணும்னு. நீ தாண்டா பாக்கியவான், உன்ன மாதிரி பாக்கியவான் உண்டா, நாங்கள்லாம் என்னடா என்னமோ பாட்டு எழுதிண்டு நோட்டை பிடிச்சிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம், நீ தாண்டா பாக்கியவான் அப்படின்னு அந்த நோட்டு புஸ்தகத்தை விட்டெறிஞ்சிட்டு போகிறார். அந்த ஐயா அப்படியே ஐயாவை இறுக்கி கட்டிண்டு அழறார். அந்த ஐயா படுத்த படுக்கையாக ஒரு 7 வாரம் படுத்துட்டுருக்கார். யாரோடையும் பேசலை, கஞ்சியோ ரசமோ யாராக கொடுத்தா உண்டு இல்லைன்னா எதுவுமே கேட்கல. 8வது நாள் காத்தால் பல்குச்சியை வாயில் மாட்டின்ட்டு போனவர் தான், அப்புறம் திரும்பி வரவே இல்லை. கிணறு குளம் ஏரி ஆறு வடிகட்டி பார்த்தாச்சு. எங்கள் முட்டாள்தனம் எங்களுக்கே தெரியும். சீன சுறா மீனுக்கு அதன் மண்டையில் தட்டி காட்டுவான் மன்னன், திரும்பி வரவே இல்லை.